டியோ ஆடியோஸ் நான் உங்கள் தீபக். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேக்கேஜ் ஆலன் ஸ்மித்தோட ஒரு பேக்கேஜ் வாங்க பார்க்கலாம். ஸோ ஆலன் ஸ்மித்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டு வந்துட்டு டவர் வருது, ரெண்டு டவரு, ஒரு சென்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு ரேரு, ஒரு 8 இன்ச்சு சபூஃபரு. ஸோ இதோட வேட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா வேட்டேஜ் உங்களுக்கு 120 watts பர் சேனல் கொடுத்துருக்கான். டவர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 120 watts. இதோட பேக் சைடு இமேஜஸ் எல்லாம் பார்த்துக்காங்க கிளியராக. ஸோ இது வந்துட்டு பயாம்பிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எல்லாமே கெவ்லார் கோன் டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ரப்பர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசான டவர்லாம் ஒன்றும் கிடையாது. டவர் வந்துட்டு சைஸு ஆவரேஜாக தான் இருக்குது. இது மினி டவர் கணக்கில் தான் இருக்குது டவரு. ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்துட்டு இது சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பயாம்பிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் சைடு இது தான், 8 ohms கொடுத்துருக்காங்க. 8 ohms 120 watts வரும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது ட்ரூ ஆர்எம்எஸ் 120 watts இருக்குது. இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷு பீஸு, சீல்டு பீஸ் தான் இது. சீல்டுனாக்கா அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்க வேண்டி. புக் ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னாக்கா இது புக் ஷெல்ஃபு கணக்கில் தான் இருக்குது. சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புக் ஷெல்ஃபு கணக்கில் இருக்குது. செப்பரேட்டாக வேணுந்தால் கூட புக் ஷெல்ஃபாக கூட கொடுக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் அல்டிமேட்டாக இருக்குது. இது வந்துட்டு 100 watts வரும் புக் ஷெல்ஃபில். சபூஃபர் வந்துட்டு சபூஃபரோட டிரைவர் பாருங்கள், கெவ்லார் கோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டஸ்ட் கேப் நல்ல பெரிய டஸ்ட் கேப். அதுக்கப்புறம் இதோட ரப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரப்பரெல்லாம் சூப்பரான குவாலிட்டி. அதே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்ல சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. சென்டரும் நல்ல பெரிய சென்டரு, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஒன்றும் மாறுபாடு கிடையாது. நல்ல பெரிய சென்டரு, குவாலிட்டி வைஸு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா எடுத்து நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கோம். மரான்ஸில் செக் பண்ணியிருக்கோம். மரான்ஸுக்கு வந்துட்டு நல்ல மேட்சிங்காக இருக்குது ஸ்பீக்கரு. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மேட் இன் சைனா தான். ஒரிஜின் வந்துட்டு ஆஸ்திரேலியா, ஆலன் ஸ்மித்து. ஒரிஜின் வந்துட்டு ஆஸ்திரேலியா வருது, ஆனால் மேட் இன் சைனா. ஸோ இதுதான் வந்துட்டு டவர் ஸ்பீக்கரு. இதோட டைமென்ஷனே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்தமாதிரி டேப்பரில் இருக்குது டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டேப்பராக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே போல் டியூட்டர் பார்த்தீங்கன்னா டியூட்டர் நல்ல குவாலிட்டியான டியூட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நியோடியம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. நியோடியமில் தான் கொடுத்துருக்காங்க டியூட்டர். சூப்பரான டியூட்டர். எல்லாமே கெவ்லர் கோன் டிரைவர், ரப்பர்ஸ்லேருந்து எல்லாமே ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 அடி தான் இருக்கும். டவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.25 அடி தான் இருக்கும். சபூஃபரோட டைமென்ஷன் நல்லா இருக்குது, அதோட டிசைனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக ஃப்ரெஷ்ஷு பீஸ் வேணுன்றவங்க தாராளமாக இதை பார்த்து எடுத்துக்கலாம். புக் ஷெல்ஃபு சரௌண்டு ஸ்பீக்கர் வந்துட்டு புக் ஷெல்ஃபு, அதுக்கும் வந்துட்டு பயாம்பிங் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு வேட்டேஜான ஸ்பீக்கரு. 120 watts ஓகே, டீசெண்டான ஒரு வேட்டேஜ் தான். 120 watts டவரு, 120 watts சென்டரு, 100 watts வந்துட்டு இதோட ரேர் ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சபூஃபரும் 120 watts வருது, 8 inches சபூஃபரு சரிங்களா. எல்லாமே கெவ்லர் சொன்ன மாதிரி கெவ்லர் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற ஹேர் ஹோல்ஸோட சைஸை பார்த்தாலே தெரியுது, பர்ஃபார்மன்ஸ் அதுலேயே எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஹேர் ஹோல்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஹேர் ஹோல்ஸ் தான் இருக்குது. பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்குது, பியானோ பிளாக்கில் தான் இருக்குது ஃபினிஷிங்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஸ்டிக்கர்ஸோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஆலன் ஸ்மித் இங்கே போட்டிருக்காங்க பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட என்ன சொல்கிறது, எல்லாமே கவர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷு கண்டிஷன், சூப்பராக இருக்குது. ஸோ பிராண்ட் நியூ ப்ராடக்ட், இது யூஸ்டு ப்ராடக்ட்டு. ஏதாவது வித் உங்களுக்கு பாக்ஸோடு வந்துடும். இது பாக்ஸு பேக்கிங்ஸு எல்லாம் அவைலபிள் இருக்குது. நல்ல ஒரு ஆம்ப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 5.1 பேக்கேஜாக இது எடுத்து போட்டுக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,000 rupees வரும். மார்க்கெட்டில் எல்லாருமே என்ன ப்ரைஸ் வித்துட்ருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ங்கெல்லாம் போட்டிருக்காங்க யூடியூப்பில், நீங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ என்னால் வந்துட்டு இது 65,000 rupees தாராளமாக தர முடியும் சரிங்களா. நான் ஒரு தின் மார்ஜின் வச்சுன்னு நான் கொடுக்குற விலை பார்த்தீங்கன்னா 65,000 rupees இது. இது தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஆம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த பேக்கேஜை எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவர் வைக்க முடியாது ஃப்ரண்ட்டில், ஏன்னு கேட்டிங்கன்னா டவர் வந்துட்டு பெருசாக இருக்குது சார், நம்ம அந்த சைஸில் டவர் வைக்க முடியாது சார், எனக்கு எல்லாமே புக் ஷெல்ஃபாகவே வேணும் அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க நம்மகிட்ட. அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, ஏன்னு கேட்டிங்கன்னா டவர் வந்துட்டு நான் சொன்னது போல் ரொம்ப பெரிய டவர் கிடையாது, 2.5 feet வரைக்கும் வருது டவரு. ஸோ இது உங்களுக்கு தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு இதை செட்டப் பண்ணியிருந்தீங்க, டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு
ஒரு நல்ல செட்டப்பாக இதை வச்சுக்கலாம். ஸோ லுக் வைஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோட மெஷு கிஷு எல்லாமே சூப்பராக இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கிறவங்க தாராளமாக இதை கேளுங்க, சரிங்களா? எல்லாமே நான் சொன்னது போல் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆலன் கீ சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் எல்லாமே ஆலன் கீ சிஸ்டம். ரப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ரப்பர்ஸ் கெவலர் கோன் டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வர்த்தான ஸ்பீக்கர் தான், வர்த்து பை தான். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய காஸ்டிங் கொடுத்து என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புது ப்ராடக்ட், இது யூஸ்டு ப்ராடக்ட் கிடையாது. புது ப்ராடக்ட் இந்த ப்ரைஸுக்கு போகலாம், 65,000 ருபீஸ்க்கு வித் சப்வூஃபர் கிடைக்கிறது ஓகே ப்ரைஸ் தான். இது ரொம்ப அடிவாட்டு விலையில கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆடியோ குவாலிட்டி கம்பேர் பண்ணும் போது சூப்பராக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நாங்கள் மரான்ஸில் செக் பண்ணதுக்கப்புறம் டெனான்லேயே போட்டு பார்த்தோம். ஸோ குவாலிட்டி வைஸ்னா பார்த்தீங்கன்னா நோ காம்ப்ரமைஸ், நல்லா இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த குவாலிட்டிக்கோசரம் நீங்கள் அந்த விலையை கொடுத்து தாராளமாக வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆறாமல் இது யாருக்கு தேவைப்படுதோ கேட்டு வாங்கிக்கோங்க. ஃப்ரண்ட்டு டவர் போட முடியாது, எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் புக் ஷெல்ஃபாக போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் பரவாயில்ல. இல்லைனாக்கா எங்களுக்கு சின்ன டவராக இருந்தால் மினி டவராக வேணும், சின்ன சைஸில் சின்னதாக இருக்கணும். சைஸ் தான் சின்னதாக இருக்கிறது தவிர பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ டவரில் உங்களுக்கு பேசிக்காக ஒரு 3 அடி டவரில் என்ன வருமா குவாலிட்டி, அதே குவாலிட்டி தான் இதுலேயும் வருது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சைஸ் ஒன்று தான் கொஞ்சம் குட்டி. சைஸை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நல்ல ஒரு டிசைன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது ஏன்னா டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு செப்பரேட்டாக நார்மல் டவர் வர மாதிரி இல்லாமல் செப்பரேட்டான ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் இதுவே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக தான் தெரியுது, நல்லா இருக்குது. தாராளமாக இதை கேட்டு வாங்கிக்கோங்க. தேவைப்படுறோமா ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எங்கே வந்தாலும் அனுப்பி தரலாம். அதுக்கு ஷிப்பிங் காஸ்ட் என்ன இருக்குதோ அது நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அது தவிர்த்து நல்ல ஒரு பேக்கேஜ், மிஸ் பண்ணாமல் தாராளமாக வாங்கிக்கோங்க. சேனலை பார்க்குறவங்க வந்துட்டு நான் உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சேனலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா இன்னொருத்தர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட என்கரேஜ்மெண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அதே போல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.